இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜெய் தமிழில் ஒளிபரப்பாக இருக்கிற நீதான எந்தன் பொன்னசந்தம் சீரியலில் இன்றைக்கி என்ன ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒளிபரப்பாக இருக்கிற இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. குணமாகி ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு வழியாக நெஞ்சு வழியிலிருந்து நிம்மதியாக வெளியாகி டெம்பரரியாக வீட்டுக்கு திரும்பி வர்றாருங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா, சுப்போ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சூர்யா சார் அனுவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்கிறாரு. நீ இனிமே பார்த்து தான் இருக்கணும் அனு, உங்கள் அப்பாவுக்கு நீ ரொம்ப முக்கியம், என்ன இனிமே எல்லாம் எதிர்பார்க்காத, ஆனால் அனிருத் உன் கூட இருந்து எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அனிருத் உங்கள் அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்க சூரிய பிரகாஷ் அணுக்கிட்ட. அனு இது தாங்க முடியாத ஒரு செயலாகவே பார்க்குறாங்க. என்ன சூர்யா சார் எப்படி பேசுகிறாரு, சூர்யா சார் என்ன அவாய்ட் பண்ண நினைக்கிறாரா அப்படின்னு அணுவுக்கு இப்போது சந்தேகம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே மாதிரி பார்க்கும்போது சுப்புவும் வீட்டுக்கு வரும்போது அணு தான் அனிருத்து தான் வீட்டில் கார் மூலமாக வந்து ட்ராப் பண்ணுறாரு. சரி நீங்கள் வந்துட்டு எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன், ஏதாவது ப்ராப்ளம்னா பிரச்சனைனா எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் ஒடியந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அனிருத் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுப்பு அவருடைய பெட்டில் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பூரணி புஷ்பா இவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு போயிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நடந்த விஷயத்தையும் இனிமேல் நடக்க போகிற விஷயத்தையும் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவும் கவலையாக இருக்குது, ரொம்பவும் பயமாகவும் இருக்குது. அணுவுடைய மனசில் சூர்யா சார் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுமே என்னால் எப்படி அனிருத்துக்கு ஓகே சொல்ல முடியும், அந்த மகமாவி அம்மா இனிமேல் என்ன செய்ய காத்திருக்காங்களோ, அது மட்டும் இல்லாமல் சாமியாடிமா வந்து சொன்னதுமே நான் ஏதாவது பண்ணியிருக்கணும், அந்த விஷயத்த நான் உடனே சுப்புக்கிட்ட சொல்லி ஒரு விஷயத்த அந்த பண்ணியிருக்கணும், நான் தான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டேன், இப்போது அணுவுடைய வாழ்க்கை என்னால் கெட்டு போகிற மாதிரியான நிலைமை ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்பவும் பயமாகவும் கவலையாகவும் இருக்குது பூரணி அப்படின்னு சொல்லிட்டு பூரணிக்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க நம்ம புஷ்பா அவங்க. அதுக்கு பூரணி என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க அக்கா, அணு சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது, நம்ம தான் எடுத்து புரிய வைக்கணும், இருக்கிற இப்போ இந்த கண்டிஷனில் அணு அதுக்கப்புறம் சூர்யா சார் லவ் பண்ணுற விஷயம் அவருக்கு தெரியணுமா சொல்லுங்கள், அணுவுக்கு அணுவுடைய வயசுக்கு அனிருத் தான் சரியான ஆள், சூர்யா சார் விட என்ன அந்தஸ்தில் அவர் குறைஞ்சி போயிட்டாரு அனிருத் அப்படின்னு பூரணி எல்லாமே பேசிடுறாங்க. அந்தஸ்தாடி முக்கியம் இல்லை, அணு மனசில் சூர்யா சார் தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே என்னால் எதுவும் தாங்கிக்க முடியல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் மகமாய் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் சுப்புக்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுறேன், அணு அனிருத் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த விஷயத்தை எப்படியாவது சுப்புக்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுறேன், அதை கண்டிப்பாக சுப்பு புரிஞ்சுக்குவார் அப்படின்னு பூரணிக்கிட்ட ஏதோ ஏதோ சொல்கிறாங்க. புஷ்பா பூரணிக்கிட்ட அந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. கீழே வந்ததும் சுப்பு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா ரெஸ்ட் எடுத்து கண்ணை முடித்து பார்க்குறாருங்க. புஷ்பாவும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு அணு ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக கிச்சனில் ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க போல், அதை அப்படியே உத்து கவனிச்சுக்கிறாரு. என்ன ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுக்கிறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அணுவும் புஷ்பாவும் ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நின்றுட்டு அணு தான் அப்பா சுப்புக்கிட்ட கேட்குறாங்க, ஏன்ப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் ஏன் எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு அணு கேட்குறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் மனசு கஷ்டப்படுவீங்க, புஷ்பாவும் ரொம்ப மனவேதனைப்படும், அதனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் என்னோடய கஷ்டத்தை எதுவுமே உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சுப்பு சொல்கிறாரு. அதுக்கு தான் இனிமேல் அனிருத் இருக்கார்ல அப்புறம் என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவரெல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்னதுமே அணுக்கு திக்குன்னு ஆகி போச்சுங்க. அப்படியே சுப்பு அணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே, அணு நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவே, எனக்கு ஒரு விஷயம் சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அணுகிட்ட கேட்குறாரு. சுப்பு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா அப்படின்னு அணு கேட்குறாங்க. சரி அப்போ சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அணு சத்தியம் பண்ண போகிறாங்க. அதோட பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி எபிசோட் முடிவடையுதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சுப்பு எதுக்காக அணுகிட்ட சத்தியம் வாங்குறாங்க, ஒரு வேளை அனிருத்தை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சுப்பு சத்தியம் வாங்க சொல்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.